அப்சானா, எங்க வீட்ல கோலு வச்சிருக்கோம். பார்க்க வரியா? ஓ வரேனே. வா, இப்பவே போலாம். சரி. ஆ சஹானா, ரொம்ப அழகா இருக்கே. எத்தனை படி வச்சிருக்கீங்க? நாங்க 9 படி வச்சிருக்கோம். எந்தெந்த படியில எந்தெந்த பொம்மை வைக்கணும்னு உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, அம்மா சொல்லிருக்காங்க. முதல் படியில ஓர் அறிவு உயிரினங்களான செடிகள் புல் வைக்கணும். இரண்டாவது படியில நத்தை சங்கு போன்ற இரண்டு அறிவு உயிரினங்களை வைக்கணும். மூன்றாவது படியில எறும்பு மாதிரி மூன்று அறிவு உள்ளதை வைக்கணும். அடுத்து நான் சொல்றேன். நாலாவது படியில நண்டு வண்டு மாதிரியான நான்கறிவு உயிரினத்தை வைக்கணும். ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட விலங்கு பறவை பொம்மைகளை வைக்க வேண்டும். அடுத்து ஆறாவது படியில மனிதர்கள் பொம்மைகளை வைக்கலாம். இனிமே நான் சொல்றேன். ஏழாவது படியில் ரிஷிகள் முனிவர்கள் பொம்மைகளையும், எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்களையும், மேலே உள்ள 9வது படியில் விநாயகர் மற்றும் முப்பெரும் கடவுளர்களான சிவன் விஷ்ணு பிரம்மா துர்கா லட்சுமி சரஸ்வதி போன்ற பொம்மைகளையும் வைக்க வேண்டும். அழகா சொன்ன சஹானா, இப்பதான் எனக்கு நல்லா புரிஞ்சுது.